ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் வாத்தி ஸ்டடி பிளானட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெக்கானிசம் ஆஃப் த மிசில் ஃபார்மேஷன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனில் ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம பெரிய லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ரிப்ளை டு ஆல் யோர் கமெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெக்கானிசம் ஆஃப் மிசில் ஃபார்மேஷன் ஸோ மிசல்ஸ்னால் என்ன அது ஒரு ஃபார்ம் ஆஃப் அசோசியேட்டட் கொலைட்ஸ் அசோசேட்டட் கொலைட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து மிசில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அசோசேட்டட் கொலைட்ஸ் பற்றி நான் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமதியும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மெக்கானிசம் ஆஃப் மிசில் ஃபார்மேஷன் எப்படி வந்து மிசில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மிசில் எதில் ஃபார்ம் ஆகும் சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஸோ நான் அசோசியேட்டட் கொலைட்ஸ்லேயே வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் அதில் தான் வந்து இந்த மிசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ மிசில்ஸ் வந்து எதில் ஃபார்ம் ஆகும் சோப்ஸ்லேயும் டிட்டர்ஜென்ட்ஸ்லேயும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோப்னா என்ன டிட்டர்ஜென்ட்னா என்னென்னு பார்ப்போம் அப்புறமேட்டு எப்படி வந்து மிசில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ சோப்ஸ்னால் என்ன அப்படின்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சோடியமாக இருக்கலாம் இல்லைனா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் பெரிய செயின் லாங் செயின் ஃபேட்டி ஆசிடில் சோடியம் இல்லைனா வந்து பொட்டாஷியம் ஓகேவா ஸோ சோடியம் சோடியம்னா என்ன எண்ணெய் பொட்டாசியம் கே ஸோ என் இல்லைன்னா கே சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் தான் வந்து நம்ம சோப்புன்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிக்ஸ்டீன் டைம்ஸ் இருக்கிறது ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதுதான் நான் அப்பே சொன்னேன் லாங் செயின் அந்த செயின் வந்து ரொம்ப லாங்காக இருக்கணும் அதனால தான் இங்கே வந்து சிஹெச்டூ சிக்ஸ்டீன் டைம்ஸு சி ஓஓ மைனஸ் என்ஏ பிளஸ் சிஓஓஓ மைனஸ் குரூப் இருக்கணும் அப்புறம் என்ஏ பிளஸ் இது வந்து சோடியம் சால்ட்டு அப்போது இது என்ன வந்து பேர் இதோடது சோடியம் இது சோடியம் அதனால சோடியம் இந்த ரெஸ்ட் ஆஃப் இது பேர் என்ன ஸ்டீரேட் ஸ்டீ ரேட் தான் வந்து சிஹெச் ஓகேவா இதை இது டோட்டலாக சேர்த்து நான் என்னன்னு சொல்லலாம் ஆர் குரூப் கரெக்டா இந்த வரைக்கும் வந்து இது ஆர் குரூப் ஆர் குரூப்னா என்ன ஆல்கைல் குரூப் ஆர் குரூப்புனா ஆல்கைல் குரூப்பு ஸோ இது எப்படி வந்து ஜென்ரல் ஃபார்முலா எழுதலாம் சோப்புக்கு ஆர் சிஓ மைனஸும் என்ஏ ப்ளஸ் இருக்கணும் இல்லைனா வந்து கே ப்ளஸ் இருக்கணும் கரெக்டாக இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா எதுக்கு சோப்ஸ்க்கு சரி ஓகே இது சோப் எதில் பண்ணுவோம் தண்ணியில் தானே போடுவோம் அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச் டுஓ என்னது வாட்டர் ஸோ சோப்பை வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணோம் இல்லை தண்ணி அதில் ஊற்றணும் அப்படின்னா என்னவா மாறும் இது டிசோசியேட் ஆயிரும் என்ன ஆகும் டிசோசியேட் ஆகும் எப்படி ஆர் சிஓ மைனஸ் ஒரு இதுவும் என் பிளஸ்ஸும் பாசிட்டிவ் வயான்ஸ் தனியாக நெகட்டிவ் அயான்ஸ் தனியாக வந்து இது என்ன நடக்குது டிசோசியேட் டிசோசியேஷன் கூட எழுதலாம் ஸோ டிசோசியேட் ஆகிட்ட ரெண்டு அயான்ஸ் வந்துடுது ஓகே திருப்பி இந்த ஆர் சிஓஓஓ மைனஸ் இருக்குல்ல இது ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம் கரெக்டாக ஆர் குரூப்பு சிஓஓஓஓ மைனஸ்ஸு ஆர்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆல்கைல் குரூப் அது சிஓஓஓ மைனஸ் அயான் ஓகே ஆர் எப்படி இருக்கும் இதில் தான் சார்ஜ் இருக்கா என்ன இல்லை இல்லை அப்போ இது நான் போலார் இது நான் போலார் இதில் சார்ஜ் இருக்குது அப்போ இது என்னது போலார் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஆர் குரூப் வந்து நான் போலாராக இருக்கிறதுனால இது வந்து ஹைட்ரோஃபோபிக் என்னது ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா இதுக்கு தண்ணி சுத்தமாக பிடிக்காது ஏன்னா வந்து ஹெச் என்னது ஒரு போலார் மாலிக்யூல் வாட்டர் வந்து ஒரு போலார் மாலிக்யூல் அதுக்கு இன்னொரு போலார் தானே பிடிக்கும் இந்த நான் போலார் சுத்தமாக பிடிக்காது அதனால தான் இதுக்கும் தண்ணியை சுத்தமாக பிடிக்காது இது ஹைட்ரோஃபோபிக் தண்ணியை ஹேட் பண்ணக்கூடியது இது போலாராக இருக்குது அப்போது இது எப்படி இருக்கும் ஹைட்ரோஃபிலிக் இதுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் ஹைட்ரோஃபிலிக் சரி இப்போ எது வந்து ஹெட் போர்ஷனாக இருக்கும் எது வந்து டெயில் போர்ஷனாக இருக்கும் ஆர் குரூப் வந்து ஹெட்டாக டெய்லாக இல்லை சிஓவம் மைனஸ் ஹெட்டாக டெய்லாக எது வரும் ஸோ ஆர் குரூப் வந்து நான் போலார் ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கிறதுனால அதுதான் வந்து டெயில் ரீஜன் டெய்ல் ரீஜியன் டெயில்னா என்ன அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிஓஒ மைனஸ் என்னது ஹெட் போர்ஷன் ஸோ ஹெட் போர்ஷன் வந்து ஹெட் போர்ஷன் ஒரு ஹெட் ரீஜியன் வந்து எப்படி இருக்கும் போலாராக இருக்கும் டெயில் வந்து நான் போலாராக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து சோப்பு தண்ணியில் டிசால் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து செப்பரேட் ஆகும் இல்லை ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா இல்லை டிட்டர்ஜென்ட்ஸும் இருக்குது கரெக்டாக டிட்டர்ஜென்ட்ஸோடய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் வந்து கிளென்சிங் ஆக்ஷன் தான் டிட்டர்ஜென்ட்ஸும் சோப்ஸும் என்ன பண்ணோம் ஏதாவது அழுக்கிறதுச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் கிளென்சிங் ஆக்ஷன் தான் ஸோ டிட்டர்ஜென்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ லெவன் டைம்ஸ் ஃபோர் மைனஸ் அண்ட் என்ஏ ப்ளஸ் இது வந்து டிட்டர்ஜென்ட்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது என்னென்னா காமனாக மோஸ்ட் ஆஃப் தி டிட்டர்ஜென்ட்ஸில் என்ன இருக்கும் இங்கே என்ன இருக்கா இது சோடியம் லாரைல் சல்ஃபேட் சோடியம் லாரைல் சல்ஃபேட் சோடியம் இருக்குது சல்ஃபேட் இருக்குது இது லாரைல் ஸோ சோடியம் லாரைல் சல்ஃபேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் ஓகேவா ஸோ சோப்போட எக்ஸாம்பிள் பார்த்தோம் டிட்டர்ஜென்ட்ஸும் சேம் அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது ஆறு எஸ்ஓ ஃபோர் மைனஸ் என்ஏ ப்ளஸ் தான் இதோட காமன் வந்து ஃபார்ம இதை தண்ணியில் போட்டோன்னே என்ன ஆகும் எகெயின் பிரேக் ஆகும் ஆர் எஸ்ஓஃபோர் மைனஸ் பா நெகட்டிவ் ஆயானும் சோடியம் ப்ளஸ் பாசிட்டிவ் ஆயானும் பிரேக் ஆகும் இரு திருப்பி வந்து ரெண்டாகும் ஓ எஸ்ஓஃபோர் மைனஸும் ஆர் சேம் வந்து இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் எஸ்ஓஃபோர் மைனஸும் சேம் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஸோ சோப் எடுக்கிறோமோ டிட்டர்ஜென்ட் எடுக்கிறோமோ அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் ஐ மீன் வந்து காம்பவுண்ட் மட்டும்தான் வேறு அது நடக்கிற ப்ராசஸ் வந்து சேம் தான் பா ஃபஸ்ட்டு ஆகும் தண்ணியில் போட்டோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்ப்ளிட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ்ல ரெண்டு இருக்குது அப்போது அது திருப்பி ஸ்ப்ளிட் ஆகுது ஒரு நான் போலாரும் போலாருமா இங்கேயே சேம் தான் இது வந்து நான் போலார் இது போலார் இது ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபில்லிக் இது டெயில் ரீஜன் இது ஹெட் ரீஜன் அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ நம்ம சோப்புனா என்னான்னு பார்த்துட்டோம் டிட்டர்ஜென்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் எப்படி வந்து அதோட மெக்கானிசம் எப்படி மிசில் ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து டர்ட் எப்படி வந்து அழுக்கெல்லாம் வந்து போகுது அப்படின்னு தான் வந்து

ஆல்ரெடி அந்த டேபிளில் பார்த்துருப்போம் குழாய்ந்தல் டேபிளில் இமாதிரி சொன்னன்னா ஒரு லிக்விட் வந்து இன்னொரு லிக்விடில் டிஸ்பர்ஸ் ஆச்சுண்ணா கரெக்டாக ஸோ இங்கே என்ன எடுக்க போகிறோம் ஒரு ஆயிலோ ஒரு க்ரீஸோ ஏதோ ஒன்று ஒரு லிக்விடாக இருக்கிறதும் சோப் சொல்யூஷன் ரெண்டுமே லிக்விடாக அப்போ ரெண்டுமே வந்து நார்மலாக சும்மா ஆட் பண்ணோன்னா ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுமா என்ன இல்லை கம்பல்சரி ஆகாது ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற கொலாய்டு தான் வந்து இ இமல்ஷன் சொல்லுவோம் அந்த ப்ராசஸ் வந்து இமல்சிஃபிகேஷன் ஸோ இமல்சிஃபிகேஷன்னால் என்ன ஃபார்மேஷன் ஆஃப் இமல் ஃபார்மிங் கொலாய்டல் சொல்யூஷன் அந்த கொலாய்டல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் இமல்ஷனாக இருக்கும் இமல்ஷன்னா ரெண்டு லிக்விட் இருக்கும் ஒரு லிக்விட் வந்து இன்னொரு லிக்விடில் டிஸ்பர்ஸ் ஆகிரும் ஸோ இங்கே வந்து அந்த ஆயிலோ கிரீஸோ ஏதோ ஒன்று வந்து அந்த சோப் சொல்யூஷனோட வந்து சேர்ந்து கொலாய்டாக ஃபார்ம் ஆகி அப்புறம் கடைசியாக வந்து எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ அது இமல்சிஃபிகேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்மு இன்னொரு என்னது மிசில் ஃபார்மேஷன் மிசில் ஃபார்மேஷன் என்ன மிசில் வந்து ஃபார்ம் ஆகும் மிசிலோட காமன் ஸ்ட்ரக்சர் என்னென்னா மிசில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது ஒரு இது வந்து லோ கான்சென்ட்ரேஷனில் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இன்னொரு இது ஹை கான்சன்ட்ரேஷன் ஸோ கம்மி சோப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்புறம் அதிகமாயிருச்சு கான்சென்ட்ரேஷனா எப்படி இருக்கும் லோ கான்சென்ட்ரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்குவோம் உள்ளே வந்து தண்ணி இருக்குது நான் ஆல்ரெடி எது சொன்னேன் எது வந்து ஹைட்ரோஃபோபிக்கு அந்த ஆறு அது ஆறு என்னது டெயில் போர்ஷன் கரெக்டாக அப்போ டெய் டெயில் வந்து தண்ணிக்கு வெளியிலே தான் இருக்கும் அதுக்கு சுத்தமாக அந்த தண்ணி பிடிக்கவே பிடிக்காது அப்போது யாருக்கு அந்த தண்ணி பிடிக்கும் ஹெட்டு போர்ஷனுக்கு கரெக்டாக ஹெட்டு வந்து இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஸோ ஜென்ரலாக மிஸ்ஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஜிக்சாக்ட் லைனு அப்புறம் இது இதுதான் வந்து உங்களோட டெயில் போர்ஷன் டெய்லு அப்புறம் இது ஹெட் போர்ஷன் ஹெட் வந்து நெகட்டிவாக இருக்கும் டெயிலுக்கு நோ சார்ஜ் நான் போலார் இருக்கும் லோ கான்சன்ட்ரேஷன் இந்த ஹெட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் அதுக்கு தண்ணி பிடிக்கும் இந்த டெயிலுக்கு சுத்தமாக தண்ணியே பிடிக்காது வெளியிலே இருக்கும் ஹை கான்சென்ட்ரேஷனில் எப்படி இருக்கும்னா அயோனிக் மிஸ்ஸெல்லாம் இருக்கும் அயோனிக் மிசில் அயோனிக் மிசில்லாம் நத்திங் பட் இந்த ஷேப்பு ஸோ இதான் வந்து அயோனிக் மிஸ் எப்படி இருக்கும் நடுவில் வந்து எதுனால் அந்த டர்ட்டோ க்ரீஸோ அது நடுவில் இருக்கும் அப்புறமேட்டு எப்படி இருக்கும் டெயில் போர்ஷன் வந்து அது கூட போயிடும் அந்த டர்ட்டோ க்ரீஸோ அதுக்கு தான் தண்ணியே பிடிக்காது இந்த ஹெட்டு போர்ஷன் தண்ணி கூட இருக்கும் ஸோ மிசில் ஸ்ட்ரக்சர் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் மாதிரியும் ஹை கான்சென்ட்ரேஷனில் அயோனிக் மிசிலாகவும் பிஹேவ் பண்ணு ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புக்கு என்னென்ன ஃபினாமினா யூஸ் பண்ணுறோம் இமல்சிஃபிகேஷனும் மிசில் ஃபார்மேஷனும் இமல்சிஃபிகேஷன்னால் அந்த ஆயிலோ ஏதோ ஒரு க்ரீஸோ என்ன டர்ட்டோ அப்புறம் சோப் சொல்யூஷன் நார்மலாக மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் ஆகாது ஆனால் இந்த ப்ராசஸ் வழியாக அது இமல்சிஃபை ஆயிரும் கொலாய்டாக மாறிடும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்ஸு அப்புறம் மிஸ்இல் ஃபார்மேஷன் இது ரெண்டையும் வச்சு தான் வந்து துணியில் இருக்க டர்ட் அழுக்கெல்லாம் நம்ம வந்து வெளியில் தள்ளுறோம் சரி ஓகே எப்படி நடக்குது அப்படின்னு ஜஸ்ட் த்ரீ ஸ்டெப் தான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு க்ரீஸோ டர்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம் ஆயில் எது வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்கள் ஃபேப்ரிக்ல இருக்குது கிளாத்தில் இருக்குது ஓகே செகண்ட் என்ன பண்ணுவோம் அதை வந்து சோப் போட்டு கழுவோம் கரெக்டாக சோப் போடணுன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றணும் அப்புறம் சோப் போட்டு வந்து ரப் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா இது க்ரீஸ் நம்மளோட நார்மல் க்ரீஸாக இருக்கலாம் ஆயிலாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு டர்ட் இருக்குது சோப் போடும் போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லோ கான்சென்ட்ரேஷனில் இருக்கும்னு சொன்னால ஸோ அதே மாதிரி இந்த டெயில் போர்ஷன் எல்லாம் வந்து கிரீஸ்குள்ளே போயிடும் ஹெட்டெல்லாம் மட்டும் வெளியில் வந்து தண்ணியில் இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் வந்து தண்ணி பிடிக்கும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த ஹெட்டு போர்ஷன் வந்து தண்ணி கூட இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் வந்து ஹைட்ரோஃபில்லிக் அதுக்கு வாட்டர் பிடிக்கும் டெயிலுக்கு வாட்டர் சுத்தமாக பிடிக்காது அப்போ அது என்ன பண்ணும் க்ரீஸுக்குள்ளே போயிடும் ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா டயான்ஸு அப்புடின்னா என்ன டயான்ஸ்னால் ஆர்சிஓஓ மைனஸ் ஐயான் அது என்ன ஆகுது அது அப்படியே வந்து அந்த க்ரீஸோ அந்த டர்ட்டோ அதை சரௌண்ட் பண்ணிக்குது சரௌண்ட் தி ஆர் க்ரீஸ் இதை வந்து சுற்றி சரௌண்ட் பண்ணிக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரீஸோ ஆயிலோ இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து சோப் போட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது லோ கான்சன்ட்ரேஷன்ல எப்படி இருக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆயிடும் இந்த இங்கே ஃபுல்லாக வந்து வாட்ரு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஸோ வந்து வெளியில் தண்ணி கூட வந்து எது போயிடுது ஹெட்டு போர்ஷன் போயிடுது ஏன்னா இதுவும் போலார் தண்ணியும் போலார் ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகிரும் ஸோ நெகட்டிவ் லேயர் எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த டெயில் போர்ஷன் எல்லாமே யார் கூட போயிடுவாங்க இந்த க்ரீஸோ ஆயில்லாம் கூட போயிடும் ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபுல்லாக அந்த துணி ஃபு ஃபுல் ஃபுல்லாக இருந்த அந்த ஆயிலோ க்ரீஸோ என்ன ஆகுனா சென்டரில் வந்து அக்யூமுலேட் ஆயிரும் எல்லாமே வந்து அப்படியே சென்டருக்கு போயிட்டு டெய்ல் போர்ஷன் அதை சரவுண்ட் பண்ணிக்கும் அது டெயிலுக்கு வெளியில் ஹெட்டு வந்து தண்ணி கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ வந்து என்ன ஆகுது இங்கே ஒரு நெகட்டிவ் ஷீத்து ஃபார்ம் ஆகுது நெகட்டிவ் ஷீத்து ஷீத்துனால் நத்திங் பட் ஒரு லேயர் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் லேயர் கரெக்ட்டா இந்த நெகட்டிவ் லேயர் எதுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டு இந்த நெகட்டிவ் லேயர் எதுக்குன்னா இது வந்து ப்ரிவென்ஸ் ப்ரெசிபிட்டேஷன் ப்ரிவென்ஸ் ப்ரெசிப்டேஷன் என்ன ஆகுனா இது போய் தண்ணி கூட இன்டராக்ட் ஆகும் இது இன்டராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் இது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிடுச்சின்னா வந்து ப்ரெசிபிடேட் ஆகாது சோப்பு வந்து கீழே வந்து அப்படியே செட்டில் ஆகாது சோப் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கொலாய்டல் சொல்யூஷனாகவே இருக்கும் கீழே ப்ரெசிபிடேட் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும் அதோடு அதால் க்ளீனே பண்ண முடியாது அந்த ஆயிலோ ஃபேப்ரிக்கோ இந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ இந்த நெகட்டிவ் ஷீட்டில் நெகட்டிவ் லேயர் என்ன பண்ணுது இந்த இது ஒரு லேயர் என்ன பண்ணுதுன்னா அந்த சோப்பு வந்து ப்ரெசிபிடேட் ஆகாமல் பார்த்துக்குது ப்ரெசிப்டேட்னா என்ன கீழே வந்து டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்குது ஸோ நெகட்டிவ் ஷீத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா டு ப்ரிவெண்ட் தி ப்ரெசிப்டேஷன் ஓகேவா சரி ஓகே இந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோர்த்து பாயிண்ட் ஃபைனல் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் இந்த நெகட்டிவ் வந்து இந்த வாட்டரோடு அட்ராக்ட் ஆகும் கரெக்டாக அப்போனா என்ன சொல்லலாம் ஹெட்டு வந்து வாட்டரோடு வந்து அட்ராக்ட் ஆகிரும் இந்த ஹெட் போர்ஷன் வாட்டரோடு அட்ராக்ட் ஆகிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும் இது மூவ் ஆச்சுன்னா அதோட டெயில் போர்ஷனும் மூவ் ஆகணும் டெயில் கூட யார் அட்டாச் ஆகியிருக்கா கிரீஸு ஸோ தண்ணி போட்டு கடைசியாக வந்து சோப்பில் வந்து தண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த கிரீஸோ ஆயிலோ அதுவும் வந்து சோப்போடையே போயிடும் அப்போ தான் நம்மளோட க்ளாத் வந்து க்ளீன் ஆகுது ஸோ ஹெட் போர்ஷன் வந்து தண்ணியோட அட்ராக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும் மூவ் ஆகும் அப்போ நிறைய தண்ணி போட்டோன்னா என்ன ஆகும் எல்லா ஹெட் போர்ஷனும் வந்து மூவ் ஆகிரும் அப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இது மூவ் ஆகுதுனால என்ன ஆகும் டெய்லு அலாங் வித் அந்த ஆயிலோ கிரீஸோ ஏதோ ஒன்று ஆயில் மூசாகவே ஸோ என்னாவது இந்த ஹெட் போர்ஷன் வந்து தண்ணியோடு போயிடுது அப்போ ஆகுது இந்த டெய்லும் வந்து அது கூட வந்து அட்டாச் ஆகிருக்கா அப்போ அதுவுமே வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு வெளில போயிடும் அப்போ டெயில் கூட யார் அட்டாச் ஆகிருக்கா இந்த கிரீஸ் அப்போது க்ரீஸோ ஆயிலும் அதுவுமே வந்து அப்படியே வெளியில் போயிடும் ஸோ இதுதான் வந்து ஃபோர் ஸ்டெப்பு ப்ராசஸ் ஃபார் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு இல்லைன்னா வந்து டிட்டர்ஜென்ட் ஸோ வந்து ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வந்து சோப்ஸு ஹார்ட் வாட்டரில் வந்து ஒர்க் பண்ணாது ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ஹார்ட் வாட்டரில் ஒர்க் பண்ணும் இதுதான் வந்து இன்னையோட கொஷின் இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கொஷின் அப்படின்னா சோப்ஸ் வந்து ஹார்ட் வாட்டரில் வந்து ஒர்க் பண்ணவே பண்ணாது சாஃப்ட் வாட்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் ஆனால் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ்னால் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஒர்க் ஆகும் அது ஏன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லில் வந்து ஆல்இன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேட்யூ பாய்